ஹாய் 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 மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி வாழை இலை சேனலில் உங்களுக்கு என்ன வ்ளாக் அப்படி காட்டலான்னு இருக்கலன்னா, ஆக்சுவலி யூஸ்வலாக வந்து நிறைய குக்கிங் வீடியோ போட்டு போர் அடிச்சு போயிடுச்சு. ஸோ அதனால் வந்து உங்களை வந்து இந்த மாதம் மந்த்லி எங்கள் வீட்டுக்கு வாங்குற இந்த நவம்பர் மாதத்துக்கு வாங்குற க்ராசரி பர்ச்சேஸ் ஷாப்பிங் வ்ளாக் தாங்க உங்களை கூட்டிகிட்டு போக போகிறேன். ஸோ அது நவம்பர் மாதம் எப்பவுமே நான் யூஸ்வலாக என்ன பண்ணுவேன்னா, மாதம் முதல் வாரம் வரும்போதே, மாதம் பிறந்தவொடனே முதல் வாரம் வரும்போதே நான் வந்து மளிகை சாமான் வாங்கிடுவேன். ஆனாலும் நடுவில் ஏதாவது ஒன்று தேவைப்பட்டுட்டு தான் இருக்கும். ஸோ வந்து நம்ம வந்து அதை ஸ்டாப் பண்ண முடியறதில்ல. ஆனால் எப்பவுமே எனக்கு வந்து தெரியல, பொதுவாக எல்லோரும் சொல்லுவாங்க ஷாப்பிங்னா லேடிஸ்லாம் ரொம்ப இதுவாகிடுவாங்க, யோசிக்கவே மாட்டாங்க, கண்ணாப்பின்னா வாங்கிடுவாங்க அப்படின்னு பொதுவாகவே ஒரு டாக் எல்லார் மனசுலையும் அது இருக்கும். ஆனால் எங்கள் வீட்டில் பொறுத்த வரைக்கும் எனக்கு நான் ஒரு க்ராசரி பர்ச்சேஸ் வாங்க போகிறேன்னா லிஸ்ட்டு போடாமல் நான் போக மாட்டேன். அதே மாதிரி பார்த்ததை அப்படியே கண்டதை அப்படியே வாங்கிடணும், இது பார்த்தேன் வாங்கினேன் அந்த மாதிரி ஒரு ஐடியாலேயே நான் போகவே மாட்டேன். ஸோ வந்து எனக்கு வந்து ஒரு இந்த அமௌண்ட்டுக்குள்ளே எப்படியாவது கொண்டு வந்துடணும், முதல்ல ஒரு க்ராசரி லிஸ்ட்டு ஒன்று எழுதிப்பேன், இந்த மாதத்துக்கு என்ன தேவைங்கிறத எழுதிப்பேன், அதுக்கப்புறம் என்ன பொருள்லாம் நம்ம அங்கே பார்க்கலாம் அப்படிங்கிறத ஏற்கனவே ஒரு வாட்டி ஆன்லைன்லேயும் நான் செக் பண்ணிவிடுவேன், அதுக்கப்புறம் தான் நான் வந்து கடவுளே போகுவேன். ஸோ வந்து இருந்த என்ன தான் நம்ம வந்து சேவிங்ஸ் மைண்டோட எப்படியாவது சேவ் பண்ணிடணும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தோட கடவுளில் போனால் கூட அப்படி இப்படின்னு கொஞ்சம் வந்து நம்ம போட்ட பட்ஜெட்டோட அதிகமாக தாங்க போகுது. ஸோ வந்து தெரியல, எனக்கு தெரியல எல்லாருக்கும் அப்படி தான் இருக்குமாங்கிறது தெரியல. பட் வந்து நான் ரொம்ப யோசித்து யோசித்து தான் நான் வாங்குவேன் ஒவ்வொரு பொருளும் வாங்கிறது. ஒரு வெங்காயம் வாங்கினா கூட இந்த வாரம் இது வாங்கலாமா, அடுத்த வாரம் நம்ம வந்து வெளியே போகிறோம், ஒரு ஒன் வீக் வெளியே போகிறோம், ஸோ வந்து தேவைப்படாது, சமைக்க மாட்டோம், இப்படிலாம் பார்த்து தான் நான் வந்து யோசித்து தான் நான் வாங்குவேன். பட் எல்லா லேடிஸுமே வந்து அப்படி தான் யோசிப்பாங்க தான் நினைக்கிறேன். பட் இருந்தாலும் வந்து லேடிஸ்னால் ரொம்ப அப்படியே ஷாப்பிங்னால் அவங்க வந்து அப்படியே அவங்களே மறந்துடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த விஷயத்தை என்னால் ஏற்றுக்க முடியாதுங்க. ஸோ வந்து கடவுளில் வந்தாடுச்சு, நம்ம இப்போ வந்து கடவுளில் போகிறோம். இந்த கடை பேர் வந்து சாம்ஸ் கிளப். யூஎஸில் வந்து வின்டர் ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க, அதனால் வந்து இன்றைக்கி வந்து என்னுடைய க்ராசரி பர்ச்சேஸில் கொஞ்சம் வின்டர் சம்மந்தமாக இருக்கிற விஷயங்களும் இருக்கும். அதுக்காக நான் ஜாக்கெட் பிளாங்கெட் அதெல்லாம் வாங்க வேண்டியதில்லை, ஏன்னா ஏற்கனவே எங்கக்கிட்ட இருக்குது. இன்றைக்கி வந்து வின்டருக்கு வந்து வின்டருக்கு முன்னாடியே வாங்கணுன்னு ஒரு ஃபேன் வாங்கலாம், ஹீட்டர் ஃபேன் வாங்கலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியா இருக்குது. பட் நாங்கள் அதை பார்த்து தான் நாங்கள் வாங்கணும், செக் பண்ணியிருக்கோம் ஆல்ரெடி. இப்போ பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு வந்து சாம்ஸ் கிளப்பில் வந்து நான் வந்து இன்றைக்கி வந்து டிவிலாம் வந்து அந்த சைடு நான் வந்திருக்கிறேன் வாக் பண்ணி. இப்போ நான் சாம்ஸ் கிளப் வீடியோ வந்து நான் வ்ளாக் வந்து ஏற்கனவே உங்களுக்கு போட்டிருக்கேன். பட் நான் வேறு சைடு நடந்து வந்தேன், வாக் பண்ணி நான் கடவுளில் வந்தேன். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டிவி செக்ஷன் கிட்டே வந்திருக்கேங்க. பொதுவாக வந்து எல்லா பிராண்ட் டிவியும் வந்து எல்லா நேரத்துலேயும் வந்து உங்களுக்கு அவைலபிளாக தான் இருக்கும். ஆனால் வந்து இந்த தேங்க்ஸ் கிவிங் டேன்னு சொல்லிட்டு ஒரு ஆஃபர் ஒன்று வருவாங்க, போடுவாங்க யூஎஸில், அதில் வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு வந்து நிறைய சீப் ஆஃபர் கிடைக்கும். இந்த டிவி பார்த்தீங்கன்னா டிசிஎன் சொல்லிட்டு, இது ஒரு டிவி, இருக்கிற மற்ற லீடிங் பிராண்டோட இந்த பிராண்ட் வந்து கொஞ்சம் வந்து ரேட் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாக தாங்க இருக்கும். ஆனால் இது என்னன்னா, இந்த டிவி அந்த அளவுக்கு வந்து சரியாக வேலை செய்யாது, அதுதான் உண்மை. ஸோ வந்து நான் வந்து இதை வாங்கின எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு இருக்குது. டிசிஎல், அதாவது எங்கள் வீட்டில் வந்து ஒரு வாட்டி டிசிஎல் நாங்கள் வாங்கி நாங்கள் யூஸ் பண்ணோம், வித்தின் ஒரு 6 மந்த்லேயே வந்து அது வந்து நாங்கள் வந்து ரிப்பேர் ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் வந்து வாரண்டியில் இருந்தனால எங்களுக்கு வந்து ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஆள் வந்தாங்க. வந்து அவங்க வந்து பார்க்கும்போது சொன்னாங்க, அந்த டிவி இதில் வந்து டிசிஎல் தான் எங்களுக்கு ரிப்பேர் இதில் நிறைய வரும். பொதுவாக வந்து டிவி ரிப்பேர்னு எங்களை கூப்பிட்டாங்கன்னா ஒரு 80% டிவி வந்து பார்த்திங்கன்னா டிசிஎல் டிவி தான் வந்து ரிப்பேராக இருக்கும். சாம்சங்கு எல்ஜிலாம் வந்து நல்ல பிராண்டு, ஸோ வந்து அது வந்து ரிப்பேர் எண்ணிக்கை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்கும் அப்படின்னு எங்களுக்கு வந்து அவங்க டிவி ரிப்பேர் பண்ணுறவங்க வந்து எங்களுக்கு சொன்ன ஒரு விஷயம் தகவல். அதேமாரி நாங்களும் டிசிஎல் வாங்கினோம், பட் எங்களுக்கு அந்த அளவுக்கு இதுவாக இல்லை. பட் தெரியல, நான் வந்து யூஎஸில் இருக்கும் யாராவதுக்கு இது வந்து உபயோகமாக தகவலாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த எல்ஜி இருக்குல்லங்க, இது வந்து நாங்கள் ரொம்ப நாளாக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், நல்லா இருக்குது, எந்த இஷ்யூவும் இது வரைக்கும் எங்களுக்கு இல்லை. எல்ஜி வந்து சாம்சங் இது ரெண்டுமே வந்து கொஞ்சம் ப்ரைஸ் ஹையாக இருந்தாலும் நீங்கள் வந்து தாராளமாக இதை வாங்கலாம். பொதுவாக யூஎஸில் என்ன பண்ணுவாங்கன்னா பெரிய பெரிய இன்ச் டிவி தான் வந்து லிவிங் ரூமில் வைப்பாங்க. இது பார்த்தீங்கன்னா 82 இன்ச்சுங்க, இருக்கிறதுலே பெரிய சைஸு. எனக்கு தெரியல, இது வீடியோவில் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த அளவுக்கு பிரம்மாண்டமாக இருக்குதுன்னு தெரியல. இது ரொம்பவே பெரிய சைஸு டிவிங்க இருக்கிறதுலே, 82 இன்ச்சு.
ஓகேங்களா. யூஸ்வலாக வந்து வீட்டில் வந்து எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் மோஸ்ட்லி நிறைய பேர் வீட்டில் 40 இன்ச் அந்த மாதிரி அந்த 40 அந்த ரேஞ்சில் தான் வீடுங்களில் டிவி வைப்பாங்க. ஆனால் வந்து இங்கே வந்து பொதுவாக வந்து ஒரு 60க்கு மேலே, மினிமம் 60க்கு மேலே தான் வைப்பாங்க. 60 வந்து ரொம்ப சின்ன சைஸ் அப்படிங்கிற மாதிரி தான் அந்த இன்ச்சே வந்து சொல்லுவாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா 82 இன்ச்சுங்க, பெரிய இன்ச்சு. இந்த டிவியை வாங்கிட்டு போகிறவங்களோட எண்ணிக்கையும் ரொம்ப அதிகமாக தான் இருக்கும். இது வந்து லிவிங் ரூமில் நல்லா பெருசாக அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுப்பாங்க. இது கிறிஸ்மஸாக இருக்கிறதுனால, கிறிஸ்மஸ் வரப்போகிறதுனால சிலது கிறிஸ்மஸ் ஆர்னமெண்ட்ஸ் அதுவும் சிலதெல்லாம் வச்சுருக்கிறாங்க. அந்த ஆர்னமெண்ட்ஸு கிறிஸ்மஸ் ட்ரீ அதுவும் வச்சுருக்கிறாங்க. நான் ஏற்கனவே உங்களுக்கு ஓல்டு வ்ளாகில் நான் காட்டியிருப்பேன் நினைக்கிறேன். அதனால் நான் வந்து இன்றைக்கி அதை கவர் பண்ணலை. சரி, இது இந்த செக்ஷனில் என்ன வச்சுருக்காங்கன்னா கிட்ஸோட டாய்ஸ் அதெல்லாம் வச்சுருக்கிறாங்க இந்த செக்ஷனில். ஸோ வந்து ரொம்பவே கலெக்ஷன்ஸ் நிறையா தான் இருக்குங்க. யூஎஸில் சாம்ஸ் கிளப்பில் கிட்ஸ் டாய்ஸ் செக்ஷனில் போய் பாருங்கள். யாராவது டாய்ஸ் வாங்கணுங்கிற ஐடியாவில் நிறையவே கலெக்ஷன் இருக்குது. பட் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குதுன்னு சொல்ல முடியாது. பட் வந்து நல்ல ஒரு ரீசனபிளாக இருக்கிறது அந்த மாதிரி இருக்குதுங்க. தாராளமாக இங்கே வந்தீங்கன்னா ஒரு பர்த்டே கிஃப்ட்டுக்கோ இல்லை வந்து பசங்க பர்த்டேக்கோ வாங்கினா கண்டிப்பாக செட் பண்ணுற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரிச் ரேஞ்சில் தாங்க இருக்குது எல்லா டாய்ஸுமே. என்னை பொறுத்த வரைக்கும் யூஎஸில் நீங்கள் வந்து ஜாக்கெட் வந்து வின்டருக்கு வாங்க போகிறீங்கன்னா வின்டர் முடியும் இல்லைங்க, அந்த சமயத்தில் போய் வாங்கினீங்கன்னா சீப்பாக இருக்கும்ங்க ப்ரைஸ். நான் பார்த்த வரைக்கும் சம்மர் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி வரும் இல்லைங்க, அந்த மந்தில் வந்து உங்களுக்கு வந்து இந்த வின்டர் இதெல்லாம் விற்காமல் இருக்கிறதுலாம் உங்களுக்கு நிறைய ஆஃபரில் போடுவாங்க. ஸோ வின்டர் ஸ்டார்டிங்கில் வாங்குறத விட நீங்கள் வின்டரோட எண்டில் அடுத்த வருஷத்துக்கு நீங்கள் வாங்குறதா வந்து நல்ல ஒரு சேவிங்ஸாக இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம க்ராசரி செக்ஷன் அந்த இதுக்கு வந்துட்டோம். ஸோ நிறைய இந்த ஒயின் அந்த இதெல்லாம் கலெக்ஷன்ஸ்லாம் நிறைய வச்சுருக்கிறாங்க. ஸோ வந்து இது வந்து க்ராசரி செக்ஷனுக்கு பக்கத்துலேயே வச்சுருக்கிறாங்க. எனக்கு இது பற்றி எனக்கு அந்த அளவுக்கு ஒரு ஐடியா கிடையாது. நான் வந்து இங்கே வந்தது வந்து வெங்காயம் வாங்கலாம் அப்படிங்கிறதுக்காக தான். ஸோ வந்து இன்றைக்கி வந்து இந்த க்ராசரி செக்ஷன்லேயே வந்து வெங்காயத்தை பற்றி தான் காட்ட போகிறேன். நான் வந்து பொதுவாக வந்து வெங்காயமும் அதுக்கப்புறம் வந்து லெமனும் நான் வந்து இங்கே சாம்ஸ் கிளப்லாம் வாங்குவாங்க. ரொம்பவே நல்லாயிருக்கும், தரமாக இருக்கும். நம்ம ஊர் காய்கறிகள்லாம் இங்கே கிடைக்காது. ஸோ வந்து இங்கே நீங்கள் பார்க்குறீங்களே இந்த காய்கறி தான் இங்கே கிடைக்கும். அதுவும் பல்காக தான் இருக்கும் நிறையாவே. ஸோ வந்து பெரிய பெரிய பல்காக தான் இருக்கும். இந்த மாதுளம்பழம் வந்து இந்த சீசனுக்கு வந்து இங்கே இருக்குது. யூஸ்வலாக வந்து மாதுளம்பழம் எல்லா சீசன்லேயும் யூஎஸில் கிடைக்காது. ஸோ வந்து அது எந்த சீசனுங்கிறது எனக்கு குறிப்பிட்டு அது சொல்கிற மாதிரி எனக்கு ஞாபகம் இல்லை. பட் வந்து சம்டைம்ஸ் இருக்கும், சம்டைம்ஸ் சுத்தமாக இல்லாமலும் இருந்து நான் பார்த்துருக்கேன். சம்டைம்ஸ் மாதுளம்பழம் வேணும்னு சொல்லி போய் தேடுவாங்க. ப்ரெக்னன்சி டைமில் சாப்பிட்டா நல்லது அப்படிங்கிறதுக்காக நிறைய பேர் போய் தேடுவாங்க அந்த குறிப்பிட்ட அது. பட் எனக்கு அது எந்த மாதங்கிறது எனக்கு தெரியல. பட் வந்து யூஎஸ் பொறுத்த வரைக்கும் சம்டைம்ஸ் வந்து நல்லா வந்து மாதுளம்பழம் வந்து கிடைக்கும். எல்லா கடைகளும் அவைலபிலிட்டி இருக்கும், சில சமயத்தில் அவைலபிலிட்டி இருக்காது. ஆனால் நம்ம ஊர் இந்தியா பொறுத்த வரைக்கும் எல்லா நேரமும் இருக்கும். எங்கேனா போய் நம்ம பிடிச்சி வாங்கிட்டு வந்துடுவோம். பல கடையிலோ இல்லை பலகாரங்கிட்ட சொன்னாலும் வாங்கிட்டு வந்துடுவாங்க. ஆனால் வந்து இங்கே பொறுத்த வரைக்கும் யூஎஸ் பொறுத்த வரைக்கும் வந்து மாதுளம்பழம் வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து எல்லா மாதமும் கிடைக்கிறது கிடையாது. ஸோ ஆனியன் பார்த்தீங்கன்னா ரெட் ஆனியனும் இருக்குது, எல்லோ ஆனியன் இருக்குது, அதே மாதிரி ஸ்வீட் ஆனியன் சொல்லிட்டு இங்கே ஒன்று இருக்குங்க. பட் வந்து அது வந்து நான் வாங்கினதில்லை. பட் அது வாங்கின எக்ஸ்பீரியன்ஸும் இருக்குது. ஒரு வாட்டி ஸ்வீட் ஆனியன் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், வாங்கிட்டு வந்து ஒரு வாட்டி செஞ்சேன். பார்த்தோன்னா கொஞ்சம் லைட்டாக அதில் வந்து ஸ்வீட்னஸ் வந்து அதில் வந்து கொஞ்சோண்டு இனிப்பு சுவை வந்து கலந்துருக்குங்க. ஸோ வந்து நம்மளுடைய குழம்புக்குலாம் அது வந்து நம்ம காரசாரமாக சாப்பிட்ற ஆள் அதுவும் சவுத் இந்தியன்ஸ்லாம் காரசாரமாக போட்டு இறக்கும். ஸோ நமக்கு அது செட் ஆகுது. நான் வந்து எல்லோ ஆனியன் வாங்கிட்டேன். ரெட் ஆனியன் நிறைய பேர் நம்ம இந்தியன்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. பட் நான் வந்து எல்லோ ஆனியன் தாங்க வாங்குவேன். இது வந்து பார்த்திங்கன்னா ஹனி இருக்குல்லங்க, தேன் வந்து இந்த மாதிரி வந்து விற்கிறாங்க பாட்டிலில். நல்லா பியூராக இருக்கிற தேனும் உங்களுக்கு கிடைக்கும். இது வந்து சில இது வந்து நல்லா உங்களுக்கு வந்து ரெண்டு பாட்டில் பெரிய பாட்டில் நிறையா வாங்கினீங்கன்னா உங்களுக்கு வந்து சீப்பாக இருக்கும் சிங்கிளாக வாங்குறதோட. அதே மாதிரி இந்த சாம்ஸ் கிளப்பில் வந்து நிறைய அந்த ஜாமு, ஸ்ட்ராபெரி ஜாமு, ப்ளூபெரி ஜாமு இதெல்லாம் வந்து இருக்குது. பசங்களுக்கு ப்ரெட்டில் தொட்டு சாப்பிட்றதுக்கு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் இங்கே வாங்கினீங்கன்னா ரொம்பவே வந்து தரமாகவும் இருக்கும். ப்ளஸ் வந்து இங்கே வந்து பல்காக நம்ம வாங்குறதுனால வந்து ரொம்பவே வந்து உங்களுக்கு சீப்பாக தான் இருக்கும். இங்கே இந்த கடை பொறுத்த வரைக்கும் இது வந்து காஸ்கோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். யூஎஸில் காஸ்கோ வ்ளாக் நிறைய நான் பண்ணியிருப்பேன். அதுக்கு அடுத்த பெரிய கடை தான் இதாங்க நான் என்னால் சொல்ல முடியும். ஸோ இதுவும் வந்து காஸ்கோ மாதிரி ஒரு பெரிய கடை தான். இதுவும் வந்து ஹோல்சேல் சூப்பர் மார்க்கெட் தான். ஸோ வந்து இங்கேயும் வந்து நிறைய பார்த்தீங்கன்னா அடுக்கு அடுக்கி மேலே மேலே வச்சுருக்காங்க பார்த்தீங்களா. உங்களுக்கே தெரியுங்களா எத்தனை அடுக்கு மேலே அடுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். கிளப்பில் என்னுடைய பர்ச்சேஸ் இன்னும் முடியலைங்க. அதனால் வந்து இது வந்து பார்ட் 1, அதுக்கப்புறம் பார்ட் 2 வந்து உங்களுக்கு சீக்கிரமாகவே நான் வந்து ரிலீஸ் பண்ணுறேன். ஸோ வந்து இன்றைக்கி எங்களுக்கு என்ன சொல்கிறது பர்ச்சேஸ் வந்து ஐயோ எவ்வளோ பில்லு வருமோ அப்படிங்கிற மாதிரி தான் போகுது. பட் இருந்தாலும் நான் என்ன வாங்கினேன் அப்படிங்கிறத பார்ட் 2 நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ இந்த வ்ளாக் நீங்கள் என்ஜாய் பண்ணிங்கன்னா என் கூட சேர்ந்து வாழை இலை சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.